நாடு இன்று புது வருடத்திலும் புதிய நூற்றாண்டிலும் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் முதல் முறையாக முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய பொறுப்பேற்றிருக்கும் ஜெனரல் பிபின் ராவத் சிறப்பாக பணியாற்ற தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முப்படைகளின் தலைமை தளபதி பொறுப்பேற்றிருக்கும் இந்த தருணத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு தாம் அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கார்கில் போரில் இந்திய இராணுவம் பெற்ற மகத்தான வெற்றியை தாம் நினைவு கூறுவதாகவும், கார்கில் போருக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மறுசீரமைப்புகளின் மூலம் இந்திய இராணுவம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இராணுவத்தை நவீனப்படுத்த முப்படைகளுக்கும் தலைமை தளபதி நியமிக்கப்படுவார் என்று தாம் ஏற்கனவே தமது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டதாகவும், இதுவே நாட்டின் 130 கோடி மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். இராணுவ விவகாரங்களை கவனிப்பதற்காக புதிய துறை ஏற்படுத்தப்பட்டு அதற்கு தலைமை தளபதி நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலம் எத்தகைய நவீன போர்க்கால சவால்களையும் சந்திக்கும் அளவுக்கு இந்திய இராணுவம் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.